அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷமி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நாங்களுமே நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சப்பாத்தி கிடையாது, இது ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி. ரொம்பவே ஹெல்தியானது கூட ஈஸியானது கூட. இப்போ வாங்க நம்ம இந்த சப்பாத்தியை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சப்பாத்திக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது ஒரு கப்பு போல் கொள் இருக்குது இல்லையா, நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து காலையில் நம்ம அந்த கொஞ்சம் கல் கில்லு இல்லாமல் அலசி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு. கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கை ரெண்டாம் கப்பு நான் சேர்த்துக்கிறேன். சித்து ஒரு மூணு விசில் வரட்டும், அந்த கேப்பில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணவோம் இல்லையா. கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலான பதத்தில் நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கொள்ளு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா மசிஞ்சிருச்சு. ஓகே, இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஆறட்டும், ரொம்ப ஆற வேணாம். ஆறிடுச்சு, இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு. இந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். உங்கள்ட்ட மேஷர் இருந்துச்சுன்னா மேஷராலே நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடியும் அப்படிங்கிறனால சரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அரைச்செடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு, சும்மா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினேன் அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி இது பார்த்திங்கன்னா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். இதுக்கு சைட் டிஷ் அவ்வளோவா தேவைப்படாது, நம்ம இதுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா மைனஸும் சாஸும் சேர்த்து சாப்பிட்டுட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கொள்ளு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதிலே நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் தோலை உரிச்சிட்டு நல்லா சேர்த்து நம்ம ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த சப்பாத்தி மாவு உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தவால போட்டு இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொள் நம்ம சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா குருமாவே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஹெல்த்தியான கொள் சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க, அது இனிமேல் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வேளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.